ஸ்ரீ முத்துகுமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மங்காடு சென்னை ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை. புதருக்குள்ள தான் டைகர் இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. சரியா, இப்போ போயிட்டே இருப்போம், வண்டியில் உட்காந்துருப்போம், பக்கத்தில் நம்ம அது நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் உருமுற சத்தம் கேட்கணும், அதுக்கு நமக்கு பார்த்து காதை வச்சு கேட்கணும். காணா நேசன் பார்க்கல, வண்டியில் போயிட்டுருக்கோம், டைகரோட சத்தம் கேட்டது. எங்கேயோ இருக்கு புதருக்குள்ள, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியலை. என்னடா எங்கேயுமே காணும் சத்தம் வருது, எங்கே காணும் சொல்லி கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தனா பின்னாடியே உட்காந்துருக்காங்க யானைகள். அதே மாதிரி தான் காடுகளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, அது நடந்து வரும்போது அந்த சலசலப்பு அந்த இலை தலையெல்லாம் சத்தம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கேட்கணும். நமக்கு காட்டுக்குள்ளே சத்தமே இல்லாமல் போகணும். நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க, எது ரொம்ப வைல்டு ரொம்ப பயம் அப்படின்னா எந்த அனிமலை சொல்லுவீங்க? அனிமல்ஸ் வந்து காட்டு நாய் இருக்கு, ஆறு ஏழு பேக்காக வரும். அவங்க வரும்போது நீங்கள் தனியாக ஒரு ஆள் கிடைச்சாச்சுன்னா எலும்பு கூட கிடைக்காது. எலிஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட பேபி எலிஃபெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கும்போது நம்ம தூரமாக தான் இருக்கும், இல்லை ரொம்ப சார்ஜ் பண்ணுது. அதே மாதிரி டைகர் டைகர்ஸ் தான் பறவை சத்தம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து மரம் கொத்தி, பொன் முதுகு மரம் கொத்தி, பிளாக் ரம்புடு ஃபிளாம்பேக்குன்னு சொல்லுவோம், அழகான பறவை. பிகின்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட முதல் பெண் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஹலோ மேம், ரொம்ப நேரமே எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பறவைகளுக்காக வெயிட் பண்ணணும், விலங்குகளுக்காகவும் வெயிட் பண்ணணும், நிறைய காத்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா இந்த இடத்துல? ஆமா, இது எப்போதுமே நடக்கிற விஷயம் தான் இல்லையா? சாதாரணம். ஆனா பறவைகள் விலங்குகள் வந்து நம்ம இன்றைக்கி நான் ஷூட்டிங் வர ராதியா ராமசாமி வர்றாங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. ஸோ நம்ம காட்டுக்கு வந்து காத்திருக்கணும், எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து காத்திருக்கணும். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஈஸியான ஒரு ஃபோட்டோகிராஃபி கிடையாது. ஸோ நார்மலாகவே வந்துட்டு ஒரு கேமராமேனாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் வந்துட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். நிறைய நிறைய இடங்கள் பார்க்க முடியும். ஒரு கல்யாணத்தில் வேலை செய்கிறதுக்கும் ஒரு காட்டில் போய் பயணப்பட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆண் பெண் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபுனாவே இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க? எக்யூப்மெண்ட்டே இந்த கேமரா லென்ஸே வந்து ஒரு 6 kg இருக்கும், 6 kg வந்து அது பறவைகள் ஷூட் பண்ணும்போது நம்ம ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம முன்னாடி வச்சுட்டு இன்னொரு கேமரா வேறு பின்னாடி பேக் எடுத்துகிட்டு போகணும். ஒரு மினிமம் ஒரு 10 kg நம்ம எடுத்துகிட்டு வாக் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஸ்டெமினா வேணும். அது இல்லாமல் உள்ளே போன பிறகே வந்து நமக்கு ஈஸியாக பறவைகள் கிடைக்காது, அது வேகமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணணும். ஆனால் சில சமயத்தில் பாம்புகள் அது நமக்கு தெரியவே தெரியாது, அந்த இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இது இருக்கும். நிறைய அனுபவங்கள் இருக்குது. பிறகு சொல்கிறேன், பறவைகளையும் பார்க்கணும், கீழேயும் பார்க்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் வெதர், இப்போ வந்து நம்ம டைகர் ஷூட் பண்ணும்போது 48 degrees மகாராஷ்டிரா, அப்போ வெயில்னாலும் ஏசி இருக்காது, அந்த சமயத்தில் தான் டைகர் தண்ணி குடிக்க வரும். ஸோ அது எக்ஸ்ட்ரீம் வெதர், அது கொஞ்சம் முதல்ல கஷ்டம், யாருக்குமே கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வெளியில் ஏசியை விட்டு வெளியே வராமல் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் குளிர்காலத்தில் பறவைகள், குளிர்காலத்தில் நிறைய வளசல் பறவைகள் வரும், அது ஃபோட்டோ எடுக்கணும்னா நமக்கு டே அதாவது நைட் பகல் எல்லாமே 5C 8C எடுக்கும். ஓகே ஓகே. டெம்பரேச்சரில் எக்ஸ்ட்ரீம் வெதர், லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்போ ஷூட் பண்ணணும், அப்போ கையெல்லாமே சில சமயம் வெறச்சி போயிடும். ஸோ அந்த இது கொஞ்சம் கஷ்டம். இங்கிட்டு வந்துட்டு ஒரு 5 degreeங்கிறீங்க, இங்கிட்டு 48 degrees அப்படிங்கிறீங்க, ரெண்டு கிளைமேட்லையும் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஆமாம். எப்படி இருந்தது அந்த அனுபவம் உங்களுக்கு? அது போய் நிறைய போயிட்டே தான் இருக்கும், இன்னும் போயிட்டு இருக்கு, போய் காத்திருக்கணும். ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வருவாங்க, புலிகள் வருவாங்க. ஸோ மார்னிங் அதை ட்ராக் பண்ணணும், எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சில காட்டில் நிறைய புலி குட்டிகளோடு இருக்கும்போது அதுக்காக காத்திருக்கணும். ஆனால் என்னென்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் இப்போ இதாகிடும். ஸோ ஒரு நாள் போனால் பரவாயில்ல, நம்ம 1 week அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக. எங்கேயும் போய் நம்மளால் ஸ்டே பண்ண முடியுமா? இப்போ ஒரு காட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ ஒரு 2 இடத்துல தான் வந்துட்டு பெர்மிஷன், அது 2 நாளில் தான் அப்படின்னு நான் கேள்வி
கேள்விப்பட்டேன். காட்டுக்குள்ளே, இந்திய காட்டுக்குள்ளே போய் நம்ம ஸ்டே பண்ண முடியாது. எக்ஸப்ட் கார்பட் தேசிய பூங்கான்னு சொல்லிட்டு உத்தரகாண்டில் இருக்கா, சென்டர் ஆஃப் த காட்டுக்குள்ளே கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நைட்டில் வந்து யானை புளிர்றதோ, புலி உருமுறை சத்தெல்லாமே கேட்கும், பயங்கரமான அனிமல் சத்தெல்லாம் கேட்கும். நம்ம இருக்கிற இடத்த விட்டே வந்து ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, கரண்ட் போகிற ஃபென்ஸ். அதுக்கு பக்கத்தில் சம்டைம்ஸ் புலி போகும், எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வரும். அது ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உத்தரகாண்ட்ல வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அது வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், எல்லா சஃபாரியுமே வெப்சைட்ஸ் இருக்குது. ஓப்பன் ஆன உடனே அந்த சஃபாரி நம்ம புக் பண்ணணும். பட் ஸ்பெஷல் ஷூட்டிங்க்கு நம்ம ஃபீல்ட் டைரக்டர் கேட்டு அது அனுமதி வாங்கலாம். பட் டூரிஸ்டாக போகும்போது உங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகும், அந்த 1.5 மாதத்துக்கு அப்புறம் சஃபாரி ஓப்பன் ஆன உடனே ஹாஃப் அன் அவரில் ஃபுல் ஆகிடும், ஹாஃப் அன் அவரில் ஃபுல் ஆகிடும். பட் நம்ம ஷூட்டிங் அசைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபீல்ட் டைரக்டர் லெட்டர் எழுதுவோம், இது மாதிரி வேணும்னு சொன்னால் அப்போ நமக்கு 1 வீக்கோ 1 மந்த்தோ பெர்மிஷன் கிடைக்கும். நீங்கள் அதுக்கான காஸ்ட்யூம்லாம் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, பார்த்து வாங்க. பார்த்து பார்த்து அது தொடக்கூடாது. ஏன் மேம்? ஏன் என்ன, நான் சொல்கிறேன் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே கலர் கலராக ஒரு வண்டு மாதிரி இருந்தது. ஏன் அங்கே கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி வரும்போது நம்ம பார்க்குறோம் க்ரீனரியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு. ஆனால் பிட் வைப்பர்னு சொல்லிட்டு பாம்பு, பச்சை பாம்பு மாதிரி இருக்கும், சில சமயம் பாய்சனஸாக கூட இருக்கலாம். ஓ மை காட். ஸோ அங்கே இருக்கும், ஓகே, பார்க்காம கை வச்சிடக்கூடாது. இங்கே பார்க்குறீங்களே அந்த பேண்டு, இது அதுக்கு தான் நம்ம ஃபேஸில் இது போட்டுட்டு வரோம். ஓ ஓகே, இது இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, சின்ன சின்ன பூச்சி, அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஸ்லீவ்ஸ். ஆமாம், பூச்சிகள் நிறைய இருக்குது. இதுதான் ஆபத்துனா பெரிய ஆபத்து கூட இல்லை, இதுவும் பெருசு தான். சாதாரணமாக கடிச்சிட்டு போயாச்சுன்னா சம்டைம்ஸ் பெருசாக வீங்கிடும். ஓ, அது மாதிரிலாம் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இது. நம்ம போகிறோம் இல்லையா, இங்கே பண்ணும்போது கீழே பார்த்து போகணும். ஏன்னா சில சமயம் பாம்புகள் வந்து வெயிலுக்காக, அதுவும் என்ன சொல்கிறது, மலைப்பாம்பு எல்லாமே வெயிலுக்காக வந்து சன் பாஸ்கிங் இருக்கும், சுற்றி சுற்றி உட்காந்து எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போயிருப்பீங்கல்ல மேம் பேஷன் இருக்கு அப்படியே கேரியராக எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து ஆக்சுவலாக இது நம்ம ஹாபியாக தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பிறகு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம இன்டர்நெட்டில் போட போகும்போது இந்த மாதிரி எங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லி டிமாண்ட்ஸ் கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ என்னென்ன,
மாதிரி இதெல்லாம் வேணும்னு கண்ணுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஒரு வாரத்துலலாம் இந்த பறவைகள்லாம் எடுக்கணும், அதுவும் அழகாக வேறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு டைட்டாக ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எக்ஸைட்டட், எனக்கு வந்து இது வேலையே இல்லை, பிடிச்ச ஒரு விஷயம், நிறைய நம்ம நல்லா பண்ணணும், நல்லா எடுத்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது வந்து ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு கேலண்டர் நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. காட்டுக்கு போயிருக்கோம், பறவைகள் சரணாலயத்தில் போயிருக்கோம், ஒரு சிட்டி டெல்லி மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே, அதுவும் ஜேஎன்யூ வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த இடம் தான். ஆனால் காலேஜஸ் கேம்பஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கே போய் நான் பறவைகளை பார்த்து எடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு மாதம் கேட்டேன் நான், ஒரு டஃபஸ்ட் தான் இருந்தது. ஏன்னா இப்போ காட்டுக்கு போனால் யார் இருக்க மாட்டாங்க எடுப்போம், இங்கே ஆட்கள் நடமாட இருந்தது. அந்த சமயத்தில் போய் ஒரு 70-70 ஸ்பீசஸ் பேர்ட்ஸ் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி பண்ணோம். அது ஒரு சேலஞ்சிங், ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. ஸோ ஆக்சுவலி உட்காரும்போது கூட இந்த அட்டைப்பூச்சி ஒன்று வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டீங்க சார். ஓகே, எதுவும் வருதா? பறவை சத்தம் கேட்குது. காட்டுக்குள்ளே என்னென்னா கண்ணு பார்க்கணும், நிறைய கேட்கணும். ஏன்னா சில பறவைகள் வந்து புதருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹார்ன்பெல் சொல்லிட்டு கூட்டமாக வரும், இப்போ அதனால் ஏதாவது சத்தம் கேட்டால் முதல்ல கேட்டுப்போம் இது என்ன பறவைகள் சத்தம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பேசவே கூடாது காட்டுக்குள்ளே, இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் நீங்கள் இருக்கிறதுனால. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டைகர் ஷூட்லேயும் புதருக்குள்ளே தான் டைகர் இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. சரியா, இப்போ போயிட்டே இருப்போம், வண்டியில் உட்காந்துருப்போம், பக்கத்தில் அது நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எப்படி தெரியும்னா அதோட உருமல் சத்தம் லேசாக கொஞ்சம் நம்ம எப்படி மூச்சு விட்டால் கேட்கும், ஸோ அது மாதிரி டைகர் வந்து கொஞ்சம் உருமுற சத்தம் கேட்கணும். அதுக்கு நமக்கு பார்த்துக்காத வச்சு கேட்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2005 ஃபஸ்ட்டு டைகர் சைட்டிங் கானா நேஷனல் பார்க்கில், நாங்கள் எலிஃபென்ட்ஸ் பார்த்த எலிஃபென்ட்ஸ்லாம் ஒரு இது போயிட்டு இருந்தாங்க, வண்டியில் போயிட்டுருக்கோம், வெயிட் பண்ணுறோம், சத்தம் கேட்டது, அதாவது டைகரோட சத்தம் கேட்டது, எங்கேயோ இருக்குது புதருக்குள்ளே, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியலை. காத்துட்டே இருக்கும், இது மாதிரி தான் ஒரு காலை நேரம், பனி மூட்டமான ஒரு விண்டர், இது பிப்ரவரி நினைக்கிறேன். இப்படி வண்டியில் இப்படி உட்காந்துருக்கோம், நான் தான் முன்னாடி சீட்டை தான் எடுத்துகிட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு என்னடா எங்கேயுமே காணும் சத்தம் வருது எங்கேயும் காணும்னு சொல்லி கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தேன்னா பின்னாடியே உட்காந்துருக்காங்க.
என்னோட அப்போ 7200 இருந்தது. ஓகே, இப்படி பார்த்தனா உட்காந்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்ச ஒரு பயம். ஓகே ஓகே. ஸோ அவன் வண்டி மெல்ல டிரைவர் கிட்ட அதுவும் சத்தம் பண்ணக்கூடாது, மெதுவாக போனால் அவனுக்கும் புரியலை. மெதுவாக போன பிறகு அந்த இன்னொரு லென்ஸை வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஸோ இது மாதிரி டைகர் நம்மளை பார்த்துன்னு இருக்கோம், யானைகள் அதே மாதிரி தான் மரத்துக்கு காடுகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, அது நடந்து வரும்போது அந்த சலசலப்பு அந்த இலை தலையெல்லாம் சத்தம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கேட்கும் நமக்கு எங்கேயோ இருந்துச்சுன்னா வர்றாங்கன்னு சொல்லிட்டு. காட்டுக்குள்ளே சத்தமே இல்லாமல் போகணும், அதுவும் பறவைகளுக்கு மூவ்மெண்ட்டே பண்ணக்கூடாது, மெதுவாக தான் போகணும். முக்கால்வாசி கேமஃப்ளேஜ் ட்ரெஸ் பண்ணிட்டு கேப்பெல்லாம் போட்டாச்சுன்னா நம்மளை அந்த ஹியூமன் வர்றது வந்து அது கொஞ்சம் அதான் ஏமாத்துறோம், நான் ஹியூமன் இல்லை. ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி மரங்கள் இழந்த இடத்துல என்னாச்சுன்னா அதுக்கு தெரியாது ஹியூமன் பிரசன்ஸ். ஸோ அப்போ வந்து உட்காரும் நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா தலை தெரிஞ்சிடும், மூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதான் அதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன். நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க, எது ரொம்ப வைல்டு, ரொம்ப டஃப், ரொம்ப பயம் அப்படின்னா எந்த அனிமலை சொல்லுவீங்க? அனிமல்ஸ் வந்து காட்டு நாய் இருக்கு, 6-7 பேக்கா வரும். அவங்க வரும்போது நீங்க தனியா ஒரு ஆள் கிடைச்சாச்சுன்னா எலும்பு கூட கிடைக்காது. ஸோ காட்டுக்குள்ளே தப்பி தவறி நம்ம பெர்மிஷன் இல்லாமல் எங்கேயோ போய் காட்டு நாய் ஒரு பேக்கில் கிடச்சாச்சுன்னா நம்ம ஆளே தெரிய மாட்டோம், யார் அட்ரெஸ்ஸே தெரியாமல் வரும். ஸோ அதுதான் ரொம்ப பயம். ஆனால் டைகர்ஸ் வந்து நம்ம இறங்க வண்டியை விட்டு இறங்கியாச்சுன்னா அது ஒரு அவங்களுக்கு நம்ம ப்ரீடேட்டாக இருக்கும், நாம் போய் அதை பயமுறுத்த போகிறோம்னு நினச்சிட்டு அவங்க அட்டாக் பண்ணும், ட்ரை பண்ணும். மற்றபடி மேனேட்டர் இல்லை. எலிஃபென்ட்ஸ் வந்து அவங்களோட பேபி எலிஃபென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கும்போது நம்ம தூரமாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சார்ஜ் பண்ணிடும். சார்ஜ் மீன்ஸ் அது ஓடி விரட்ட வந்துடும். ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் அக்ரெசிவாக அதே மாதிரி டைகர்ஸ் தான் பேபியோட இருக்கும்போது நம்ம தூரத்துல எந்த விலங்குமோ அதோட குழந்தையோட இருக்கும். ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல. இப்போ ஒரு ரீசெண்டா நான் கேரளால ஒரு ஷூட் பண்ணும்போது ஒரு ஆந்தை உட்கார்ந்திருக்கு, நான் ஆந்தைய ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் மசனகுடியில, கேரளால மசனகுடி ஆந்தைய ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி பறவை டிராங்கோ வந்து அந்த ஆந்தைய வந்து தலையில தட்டி தட்டிட்டு போகுது. சைஸ்ல சின்னது அந்த பெருசு, அது இப்படி இப்படி பாக்குது. என்னன்னா பக்கத்துல அது கூடு வச்சிருக்கு. சோ பேரண்டிங் வந்து தான் குஞ்சு பறவை அது பெரிய பறவை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது விரட்டி விடுது அந்த இடத்துல, நீ போன்னு சொல்லிட்டு அவ்வளவு வைலண்டா வீடியோவும் எடுத்தோம். அது ஈவன் தோ அந்த ஆந்தை வந்துட்டு ஜைலண்டிக்கா இருந்தாலும் அது வந்து எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணி விரட்டியே விரட்டி விட்டாச்சு. அதுதான் அந்த பேரண்டிங்கோட பவர். பேரண்டிங்கோடது நம்ம குழந்தைன்னு வரும்போது நம்ம தற்காப்புக்கு பண்றோம் இல்லையா, அது அனிமல் கிட்டேயும் இருக்கு பறவைகள் கிட்டேயும் இருக்கு. ரொம்ப பார்க்கவே நம்ம மாதிரி தான் கடவுளோட கிரியேஷன்ல அவங்களும் ஒரு கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா சுத்தி ஏதாவது இருக்கான்னு பயம் இல்ல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. பறவை சத்தம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து மரம் கொத்தி, பொன் முதுகு மரம் கொத்தி, பிளாக் ரம்புடு ஃபிளாம்பேக்னு சொல்லுவோம், அழகான பறவை. ஈவன் நம்ம சிட்டிக்குள்ளேயே கூட அது கிடைக்கும், அது அர்பன் ஹேபிடேட் பே காட்டிலையும் கிடைக்கும் இங்கேயும் கிடைக்கும். பறவைகள் வந்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எப்படி நாம் ஒரு வந்ததுக்கு காரணம் இருக்கும். இந்த மாதிரி மரங்கொத்தி எல்லாம் என்ன சொல்லுவோம், காட்டுகளோட டாக்டர் சொல்லுவோம். மரத்தை சும்மா கொத்துறதில்ல, அங்கே இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே சாப்பிட்டு அந்த மரத்தை பாதுகாக்கும். ஸோ கார்டன் ஆஃப் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். விலங்குகள்லேருந்து யானையிலிருந்தோ மரங்கள்லேருந்தோ பழம் தின்ற மரங்கள்லாம் பறவைகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த எச்சத்தை போய் எங்கேயாவது போடும் அந்த கொட்டை. ஸோ அதனால தான் காடு வளருது. ஸோ வந்து இயற்கை ஒரு அக்ரிகல்ச்சர் சொல்லலாம், இயற்கை நாம போய் பார்ப்போம், இவங்க சாப்பிட்டுட்டு அங்கங்கே போட்டுருவாங்க, அவங்களால தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம பாம்பை பார்த்து பயப்படுறோம், பாம்பு இருக்கும்னு சொல்லிட்டு, பட் பாம்புகள் இருக்க போய் தான் குட்டி குட்டி சின்ன சின்ன மற்ற ஜீவர ஜந்துகள் ரொம்ப பாய்சனஸ், இது எலி இதெல்லாமே பாம்பு சாப்பிட்ரும், தவக்கால் எல்லாமே பாம்பு சாப்பிட்ரும். அது வந்து அந்த உணவு சங்கிலியில சமன்படுத்துது ஒவ்வொரு கரெக்டா வந்துட்டு நேச்சர் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மேம், நீங்க அங்க இருந்து இப்ப இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கீங்க. ஆமா, இவ்வளவு வெயில்ல டீஹைட்ரேட் ஆகும் உடம்பு, எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க நீங்க? அது நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அது சிக்கிம் மாதிரி காடுகள்ல என்னன்னா ஒரு பறவை கீழே இருக்கும், ஒரு பறவை மேலே இருக்கும். ஸோ அந்த மேலே போயிட்டு கீழே போயிட்டு இந்த மாதிரி வரணும். ஆமா, வெயிட் தூக்கிட்டு போயிட்டு வரும்போது ஹெல்ப்பர் யாராவது உள்ள அலோ பண்ணுவாங்க, அங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க மட்டும் தான் இல்ல, தண்ணி இருப்பா, இன்னும் அங்க டிரைவர் இருப்பாங்க. பட் என்னன்னா இன்னொருத்தர் எடுத்துட்டு வந்தாச்சுன்னா பறவை பார்த்தோன்னா நான் வச்சு போட்டோ எடுக்கணும். ஸோ இன்னொருத்தர் எடுத்துட்டு வரும்போது அவர் வந்து வச்சு பண்ணக்குள்ள பறவை போயிடும். என்ன பண்ணுவேன்னா நான் தான் எடுத்துட்டு வர்றது, வச்சு பண்ணுவோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது எவ்வளோ கிலோ இருக்கும் இந்த லென்ஸ்? இது வந்து ஒரு 5 kg.
அஞ்சு கிலோ இது கஷ்டம் தான் தூக்கிட்டு வரது. அஞ்சரை கேஜி ஃபைவ் கேஜி இருக்கும், இது ஒரு சிக்ஸ் கேஜி. இன்னும் ஒரு லென்ஸ் இதெல்லாம் மற்ற சில சமயம் பக்கத்தில் வந்துடும் பறவை. ஸோ அப்போ வந்து அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஜூம் லென்ஸ் சொல்லும், அதை ஒரு பேக் பேக் எடுத்துகிட்டு வருவோம். இது எல்லாமே நீங்கள் ஒருத்தரம் கேரி பண்ணிட்டு போகணும். ஸ்ரீ முத்துகுமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மங்காடு சென்னை ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜேபி மரைன் கிங்டம் சென்னை. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.